ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் ஜீசஸ். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:6 சொல்லுகிறது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தர் நம்மளுடைய பாதைகளை எப்போ செவ்வைப்படுத்துவார்னா, நாம் நடக்கிற வழியில் அவரை நினைத்து கொள்ளணும். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மா நடந்து போகும்போது அவரை நினைச்சு கொள்ளணும்னு இல்லை, நம்ம ஒரு முறை நம்ம ஒரு முடிவெடுக்கும் பொழுதும் இல்லை ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும், தேவன் இருந்திருந்தால் இந்த காரியத்தை எப்படி செஞ்சுருப்பார் அப்படின்ற மாதிரி நிதானித்து யோசித்து முடிவெடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் 33 வாழ்ந்தார், ஆனால் பாவம் செய்யாமல் இருந்தார். ஸோ அவருக்கும் வந்து நிறைய போராட்டங்கள் வந்தது, நிறைய சோதனைகள் வந்தது. அவரும் கோவப்பட்டு இருக்கிறாரு, அவரும் அழுதுருக்கிறாரு, பசியாக இருந்திருக்கிறாரு, தாகமாக இருந்திருக்கிறாரு. ஸோ இயேசுக்கும் எமோஷன்ஸ் இருந்தது, எல்லாம் இருந்தது. நாம் எடுக்கிற காரியங்கள், முடிவெடுக்கிற காரியங்களில் தேவன் இருந்திருந்தால் இந்த காரியத்தை எப்படி செஞ்சுருப்பார் அப்படின்னு நம்ம ஒரு முறையும் அவரை நினச்சி கொள்ளணும். அதுக்கு இன்னும் ஒரு வாட்டியும் ஆண்டவர் சொன்னால் மாத்திரம்தான் நான் காரியத்தை செய்வேன், எந்த விஷயத்துக்கு ஆண்டவர் சொல்லணும், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுறது நல்லது. ஆனால் ஒரு வாட்டியும் இயேசு டைரெக்டாக வந்து பேசுவார் உங்ககிட்ட, என்ன எதிர்பார்க்காதீங்க. அதுக்காக தான் நம்மக்கிட்ட பைபிள் கொடுத்துருக்குறாங்க, அதில் நமக்கு சில கட்டளைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை எப்படி நடந்துக்கணும்னு 2000 முன்பாகவே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதை படிங்க, அதன்படி நடந்து கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் உங்கள் வழிகள் எல்லாம் உங்கள் கர்த்தரையை நினைத்து கொள்ளுங்க, அவர் உங்கள் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதே போல் தினமும் இயேசுவை பற்றின ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, குட் மார்னிங் ஜீசஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அட்ரஸ்